வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். அக்கரைப்பற்று பனங்காடு அருள்மிகு மாதமை உடனுரை ஸ்ரீ பாசுபதேஸ்வரர் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழாவில் சிறப்பு சித்தி பெற்ற மாணவர்களை பாராட்டும் நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் தரம் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்கள் மற்றும் கல்வி பொதுத்தராதர் சாதாரண தரத்தில் சித்தியடைந்தவர்களும் உயர்தரத்தில் சித்தியடைந்து பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களும் பாராட்டு பத்திரம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். அத்துடன் மாணவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களும் கிராமத்தின் சமூக செயற்பாட்டாளர்களும் பிரதம அதிதி உள்ளிட்டவர்களும் செட்டிக்குடி மக்களால் கௌரவிக்கப்பட்டனர். பனங்காடு செட்டிக்குடி மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட பரிசளிப்பு நிகழ்வில் அக்கரைப்பற்றை சேர்ந்த வைத்தியர் தணிகாசலம் தர்சிகா சிறப்பு அதிதியாக அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். செட்டிக்குடியின் வண்ணக்கர் சி ரகுதேவன் தலைமையில் நேற்று முன்தினமிரவு இடம்பெற்ற இந்நிகழ்வில் அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் வி ஜெகதீசன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் விசேட அதிதியாக தென்கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் அனுசியா சேனாதிராஜாவும் அருளாளராக ஆலய பிரதம குரு வித்யாசாகர் கிரியா கலாமணி வாமதேவ சிவாச்சாரியார் சிவசிறி புனிதகிருஷ்ண குமார குருக்கள் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் இடுவில் காரைக்கால் விசாலாட்சி சமேத விஸ்வநாதர் ஆலய காரைக்கால் சிவன் மணிமண்டபத்தில் காரைக்கால் அம்மையார் குருபூஜை சொற்பொழிவு இடம்பெறவுள்ளது. ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் பெருமான் ஆண்டிலே இளம் இந்துசரார்களிடையே நாவலர் பெருமான் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக யாழ் மாவட்ட இந்து சமய அறநெறி பாடசாலைகளில் வாராந்த சொற்பொழிவும் மாதந்தோறும் நாயன்மார் குரு பூஜை நிகழ்வும் கனடா டொரண்டோவை வதிவிடமாக கொண்ட சிவசிறி பால திருகுணானந்த குருக்களின் அருசனையோடு இடம்பெற்று வருகின்றது. சமய ஜோதி திருக்கதிர்காமன் நிஜலிங்கம் அவர்களின் ஒழுங்கமைப்பில் காரைக்கால் அம்மையார் குரு பூஜை நிகழ்வு காரைக்கால் விசாலாட்சி சமேத விஸ்வநாதர் ஆலய காரைக்கால் சிவன் மணிமண்டபத்தில் எதிர்வரும் 25/3/2022 வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு இந்து கலாசார உத்தியோகத்தர் கிரியா பத்மராஜ் தலைமையில் இடம்பெறவுள்ளது. நிகழ்வில் கலாநிதி விக்னேஸ்வரி பவனேசன் பிரதம விருந்தினராகவும் சிறப்பு விருந்தினராக இந்து கலாசார உத்தியோகத்தர் மாவண்ண அனந்தலட்சுமியும் கலந்து சிறப்பிக்க உள்ளனர். காரைக்கால் அம்மையார் குரு பூஜை, நாவலர் குரு பூஜை மற்றும் தலைமையுரை நிகழ்வுகளை தொடர்ந்து தலையால் நடந்த அம்மை எனும் துணைப்பொருளில் சைவ புலவர் கந்த சத்யதாசன் சிறப்பு சொற்பொழிவும் சொற்பொழிவிலிருந்து மாணவர்களிடம் வினாக்கள் தொடுக்கப்பட்டு பாராட்டு பரிசில்கள் வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் உரை, அறநெறி பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்ச்சி, பிரதம விருந்தினர் உரையும் குரு பூஜையை முன்னிட்டு நடாத்தப்பட்ட இந்து சமய பொது அறிவு போட்டியில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கு பாராட்டு பரிசில்களும் வழங்கப்பட உள்ளன. யாழ்ப்பாணம் நீர்வேலி அருள்மிகு கந்தசுவாமி தேவஸ்தானத்தில் நடாத்தப்படும் வாராந்த சிறப்பு சொற்பொழிவு ஆலய சண்முக விலாச மண்டபத்தில் எதிர்வரும் 25/3/2022 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு சமயஜோதி கதிர்காமன் நிஜலிங்கத்தின் ஒழுங்கமைப்பில் இடம்பெறவுள்ளது. ஆலயத்தின் பிரதம குருக்கள் சிவசிறி ராஜேந்திர சுவாமிநாத குருக்களின் ஆசியுரையினை தொடர்ந்து பரிபாலன சபை தலைவர் டி சோதிலிங்கம் அவர்கள் தலைமையுரையை ஆற்றுவார். சிறப்பு சொற்பொழிவினை சிவனரிச்சம்மல் இளம் சைவ புலவர் டி மனோஜ்குமார் கந்தர் அலங்காரம் உணர்த்தும் முருக தத்துவம் எனும் விடய பொருளில் ஆற்றவுள்ளார். சிறப்பிட்டி அண்ணமார் அறநெறி பாடசாலையில் சிறப்பு சொற்பொழிவு இடம்பெறவுள்ளது. ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் பெருமான் ஆண்டிலே இளம் இந்து சிறார்களிடையே நாவலர் பெருமான் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக யாழ் மாவட்ட இந்து சமய அறநெறி பாடசாலைகளில் வாராந்த சொற்பொழிவும் மாதந்தோறும் நாயன்மார் குரு பூஜை நிகழ்வும் இடம்பெறவுள்ளது. நாவலர் குரு பூஜை மற்றும் தலைமையுரை நிகழ்வுகளை தொடர்ந்து சைவத்தின் காவலர் நாவலர் எனும் துணைப்பொருளில் இளம் சைவ புலவர் கே கைலவாசனின் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து சொற்பொழிவிலிருந்து வினா தொடுக்கப்பட்டு மாணவர்களுக்கான பாராட்டு பரிசில்கள் வழங்கும் நிகழ்வும் இடம்பெறவுள்ளது. இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.